Hello friends, welcome to Karu Kalanjiyam. In the video, you can like, pannunga, share, pannunga, comment, pannunga, subscribe, and click the bell icon. Click on the next video. Okay, friends, let's start. Homestyle plum cake, how do we make it? That is one cup. 100 gram sugar I add. Medium flame, mix it. Don't mix it. It melt. It will thin color. பாருங்க கலர் மாறிட்டே வருது பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்தறணும் நல்ல சூடா இருக்கிற தண்ணி நான் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் சுடு தண்ணி நமக்கு ரெடி ஆயிருக்கு அது இதல ஆட் பண்ண போறோம் ஒரு 300 ml சுடு தண்ணி இதல நீங்க ஆட் பண்ணிக்கங்க பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஏனா இதோட தெரிச்சிரும் அது சோ சுடு தண்ணி ஆட் பண்ண லெவலா நமக்கு கரெக்ட்டா இருக்கும் நல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் Kismis palam, now and then the light yellow lacumlia, other black kismis palam, the 50 gram, Tavian olive. Now our moon color, either use panike, Nama channel, tutti frutti, epri pandan portroco, other than a pathagla, other could a cherries, mundri purple, pista purple, padam purple, either yellamina or 2 teaspoon edit, narikin al ad panera, either nalla kodikununga, paranga nalla kodichu verdu paranga. The nuts and the tutti frutti is எல்லாமே நல்லா கொதிக்கணும் கொதிச்சத ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஆற வைக்கணும் அப்பதான் அது நல்லா ஊறும் இந்த nuts and the tutti frutti எல்லாமே நல்லா ஊறும் சோ இத நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்ப ஊற வச்சிரலாம் தனியா எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்ப கேக் பண்றதுக்கு ட்ரே ரெடி பண்ணிரலாம் பாருங்க நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஒரு ட்ரே ரெடி பண்ணிருக்கேன் அதே மாதிரி சைட்ஸ்ல நீங்க நெய் ஆட் பண்ணிட்டு இந்த பட்டர் ஷீட்டை போடுங்க அதுக்கு மேல பட்டர் ஷீட் மேலயும் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு கேக் கரெக்ட்டா அந்த ஷேப்பா நமக்கு கிடைக்கும் சைட்ஸ்ல இது மாதிரி நான் பட்டர் ஷீட் அப்ளை பண்ணிறேன் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு இத நம்ம சைல எடுத்து வச்சுக்கலாம் ஒரு 100 கிராம் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துர்க்கேன் இது மெல்ட் ஆற மாதிரி பாத்துக்கங்க फ्रिजல இருந்து உடனே எடுத்து செய்ய வேண்டாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வெளிய வச்சிருங்க சீக்கிரம் மெல்ட் ஆயிடும் அது கூட ஒரு 100 ml milk made இதல நான் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன் பாருங்க நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைச்சிருச்சு அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதல நான் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இத நம்ம ஆட் பண்ணிடுவோம் இது நல்லா mix பண்ணுங்க ஒரே சைடுல mix பண்ணிட்டே இருங்க clock wise ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனா clock wise லயே இருக்கணும் anti clock ல ஸ்டார்ட் பண்ணீங்கனா anti clock wise லயே இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி நீங்க நான் வந்து இப்ப clock wise ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ இது ரெடி ஆற வரைக்கும் நான் clock wise லே தான் சுத்திட்டே வரணும் இது கூட இந்த ஸ்வீட்ட தூக்கி கொடுக்க 1 பிஞ்ச் salt நம்ம ஆட் பண்ணி இத mix பண்ணிரலாம் பாருங்க நல்லா mix பண்ணுங்க சூப்பரா வந்துச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும் அருமையா வந்துச்சு பாருங்க இப்ப நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஊற வச்சிருக்கிற அந்த கேக் கலவைகளை இதல நம்ம ஆட் பண்ணிரலாம் பாருங்க சூப்பரா ஆட் பண்ணியாச்சு இத நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருவோம் இப்போ இமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே சைடுல இத mix பண்ணிட்டே இருக்கணும் பாருங்க இத எல்லாமே நல்லா mix பண்ண மாதிரி பாத்துக்கங்க சூப்பரா வந்துருச்சு In this stage, we add maida mavu add pannalam adha or strainer mooliyama nama ready pannidalam parunga idhu mari or strainer vechukenga or 200 gram maida mavu idhula na add pannirren idha nalla salichu eduthukonum parunga idhu epdi dusting panna idhu epdi salichale podu namakku idhu mari salichu idhula add pannidalam parunga super ah vandirchi idhai nama mix panniruvom நல்லா சூப்பரா mix ஆது பாருங்க இன்னும் இதுக்கு கொஞ்சம் வாசனை கொடுக்கிறதுக்காக நான் வந்து 2 ஏலக்காய் 2 பட்டை 3 கிராம்பு இது ஈஸியா அரைக்கணும்ங்கிறதுக்காக sugar 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிறேன் இது நல்லா மிக்ஸில நல்லா பொடி ஆக்கிரலாம் பாருங்க இதோட நம்ம இப்ப ஆட் பண்ணிரலாம் சூப்பரா வாசம் அவ்வளோ அருமையா இருக்குங்க இதே நல்லா mix பண்ணிரலாம் சூப்பர் கன்சிஸ்டன்சி வந்திருச்சு பாருங்க ரொம்ப லிக்விடா இல்லாம கரெக்ட்டா இருக்கு இந்த மாதிரி பதத்துல நம்ம
இந்த கேக் மோல்டட், அதாவது நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேயில் இதை நம்ம ஊற்றிடலாம். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இது இந்த நட்ஸு இந்த போட்டுக்கலாம், அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோதாங்க. இதோ நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டாப்பிங் கொடுத்துருங்க. ஸோ கீழே இருக்கிற அந்த பப்புள்ஸ்லாம் மேலே வந்து நல்லா நமக்கு அந்த ஏர் ஃபார்ம் ஆகி நல்லா ஃப்ளப்பியாக நமக்கு கேக் கிடைக்கும். தட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை கல் சட்டின்னு சொல்லுவாங்க, அதில் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸோ அதில் நம்ம அந்த கேக் பாக்ஸை இதில் வச்சுட்டு இதை நம்ம மூடிடணும். இப்போ நம்ம அவன் இல்லாதனால இந்த மாதிரி ஸ்டைலில் செய்கிறோம். 45 to 60 minutes இது நல்லா வேகணும், மூடி வச்சிடலாம். பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு டூத்பிக்கோ இல்லை நைஃபோ, சின்ன நைஃப் மாதிரி இருந்துச்சுன்னா இதை விட்டுட்டு பாருங்கள், இது மாதிரி ஒட்டாமல் வரணும். சூப்பராக வந்துருச்சு, நமக்கு ஒட்டவே இல்லை. ஸோ அது ரெடி ஆயிடுச்சு. அந்த ஸ்டவ்லேருந்து கேர்ஃபுல்லாக எழுதி எடுத்துருங்க. உடனே எடுக்க வேண்டாம், அதாவது இந்த ரேப்பர் ரிமூவ் பண்ண வேண்டாம். ஒரு 10 to 15 minutes ஆறுனதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற அந்த பேப்பர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக எடுத்துருங்க. பாருங்கள் சூப்பராக அழகாக எடுத்தாச்சு, வெரி குட். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம அழகாக எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது கேக்கு. இதை ஒரு பிளேட் வச்சு அப்படியே உல்ட்டாவாக, அவ்வளோதான். இது ஒரு தட்டு தட்டிட்டு இந்த மோல்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பர் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த பேஸில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டர் ஷீட்டு, அதையும் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக வந்திருக்குங்க, ஷேப்பும் கரெக்டாக கிடச்சிருக்கு, கலரும் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் கண்டிப்பாக பட்டைய கலப்போம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக, ரொம்ப ஃப்ளப்பியாக, நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் சைடெல்லாம் நல்லா நல்லா கும்முன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம், அவ்வளோ சாஃப்டாக போகுது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் இதை நான் பிச்சு காட்டுறேன், சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு, அவ்வளோ அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்மளுடைய ஹோம் ஸ்டைல் ப்ளம் கேக் ரெடி. கண்டால் கண்ணுக்கு இனிமை, உண்டால் நாவுக்கு இனிமை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கருக்களஞ்சியம்.